இங்கே ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. குடும்ப தலைவர் ஹேண்டிகேப்ட், குடும்ப தலைவர் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. 3 பிள்ளைகள் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமை ஆசாத்துக்கு தெரிய வருது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்னங்க வேணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு இட்லி கடை போட்டால் நல்லா இருக்குங்க, இட்லி கடை இருந்துச்சுன்னா குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லும்போது 15 நாள் கழிச்சு அர்ஷா சாய் வராருங்க. அர்ஷா சாய் ஒரு பிளானோட வராரு, பிளான் இல்லை பிளான்ட்டோட வராரு. அது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டுங்க. அந்த பிளான்ட்டை இட்லி கடைக்கு தேவையான எல்லா பணத்தையும் சொருக்கி வச்சுட்டாங்க. சொருக்கி வச்சு மண்ணில் போச்சு வச்சுட்டாங்க, யாருக்கும் தெரியாம. அதுக்கப்புறம் அர்ஷா சாய் அவரோட ஸ்டைலில் அவங்களை எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா குடும்பமே வெளியே வந்து பார்க்குது. எல்லாருக்கும் வேற லெவல் சந்தோஷங்க. பிகாஸ் அவங்களோட கஷ்டத்தை அர்ஷா சாய் போக்கிட்டாருங்க.